இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். 130 ரூபா சரக்கு கோட்டருக்கு 10, ஆஃபுக்கு 20, புல்லுக்கு 40. 7ஆம் தேதி எத்தனையோ விலை உயர்த்தினாலும் கனத்த இதயத்தோடு கண்ணியமாக ஒரு அசம்பாவிதம் நடந்ததுண்டா? எல்லா டாஸ்மாக் கடையிலும் பாருங்க, எங்கேயாவது விலை உயர்த்தினதுக்காக கேட்டிருக்கிறாங்களே ஒழிய மித்தபடி எந்தவித அசம்பாவிதமும் எதுவுமே கிடையாது. மது பழக்கம் இல்லாதவர்கள் விலையை உயர்த்து, அதாவது இன்னும் 500 ரூபா ஏற்றுங்க, 1000 ரூபா ஏற்றுங்கன்னு இன்னைக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அறியாமையினுடைய வெளிப்பாடு. விலையை உயர்த்தினால் இந்நேரம் மதுவை கட்டுப்படுத்திருக்கணும்ல, இந்த விலையை உயர்த்தியிருக்கிறோம் நாங்கள், மது விற்பனை குறைஞ்சிருக்கோம்னு ஒரு வரலாறு சொல்லியிருக்கணும், ஒரு புள்ளி வரத்தை சொல்லணும்ல. அது இல்லையே, மதுபானங்களை உற்பத்தி செய்தால் நாங்கள் வரியை பெறுவோம், அதில் தான் எங்களால் ஆட்சியை நடத்த முடியும் என்று சொல்லி கடைகளை திறந்தா, அது என்ன ஆடு மாடு குடிக்கிறத கடையை திறந்து வச்சிருக்கிறேன், அதை போட்டிருக்கா பூச்சி மருந்து இருக்கு விற்க, அதை குடிக்க வேண்டியதானே பெரிய அறிவாளிய கேள்வி கேட்கிறான். பூச்சிக்கு தாண்டா அது மருந்து. தனியார் டி அடிக்ஷன் சென்டர் குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் வைத்துக் கொண்டு அங்கே இருட்டு அறைக்குள்ள முரட்டு குத்து குத்தி மாசைக்கு 10,000 ரூபாய் பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு கொடுத்து அங்க நிம்மதினா குடும்பத்திலே நிம்மதி இல்ல, ஆழ்வார்களுக்கு நிதி கொடுத்தா எங்களுக்கு அங்கேயும் நிம்மதி இல்ல. நான் சவால் விடுகிறேன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, அடுத்து இவர் விலையை ஏற்றினால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடு அரசியல் மாற்றம், நிச்சயமாக அந்த மதுப்பிரியர்களால் தான் மக்களவையிலே மாற்றம் உருவாகும். நேயர்களுக்கு வணக்கம், நான் பாலா. இந்த ஒரு சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழக அரசு வந்து ஒவ்வொரு மதுபானங்களுக்கு வந்து 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரைக்கும் விலையை கூட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் என்ன சொல்ல போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறக்கா தான் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? சரியா. இப்போ இந்த தமிழகத்தில் விலையேற்றம் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு ஒரு விலையை உயர்த்தி கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, விலையை உயர்த்தி விட்டால் அந்த டாஸ்மாகுடைய மதுப்பிரியுடைய தாக்கத்தை, மது கலாச்சாரத்தை குறைத்து விடுவோம். இதுதான் இவங்க நீங்கள் ஏற்கனவே அவங்க சொல்லி வந்த பாணி. அதனால் இன்று வரை 2003 2022 வரை மதுபான விலையை உயர்த்தியதால் நாங்கள் மது கலாச்சாரத்தை குறைத்து விட்டோம் என்ற வரலாறு உண்டா? ஆக இவர்கள் உயர்த்தியது அதற்காக அல்ல. கொள்கை இல்லாமல் கோட்டு பிரியாணி கொடுத்தால் கொடியை பிடித்து ஓடி வருவார்கள், அவர்களிடம் இந்த மது போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எங்கள் இந்த தமிழக இளைஞர்களையும் மதுவிலே பாதிக்கப்பட்ட அந்த டாஸ்மார்க் மதுப்பிரியருடைய உழைப்பை சுரண்டுவதற்காக உயர்த்தப்பட்டதுதான் இந்த உயர்வு. 7ஆம் தேதி விலையை உயர்த்திருக்கிறாங்க. வெளியில் வந்து பார்த்தா டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி 250 வகையான மதுபான வகைகள் லிஸ்ட்டை போட்டு ரேட்டை போட்டிருக்கிறாங்க. எம்ஆர்பி விலையை கூலிங் இல்லாமல் கொடுக்குறாங்க. அந்த பாட்டிலில் அதாவது பக்தியிலும் தந்தை பெரியார் வாழ்ந்த மண்ணிலே பக்தியிலும் பகுத்தறிவு ஊட்டி அதனால தான் இன்னைக்கு பாஜக போன்ற மதவாத சக்திகள் உள்ள வர முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னா பக்தியிலே பகுத்தறிவு. ஆனால் பாட்டிலே பகுத்தறிவு சொன்னதை இவர்கள் பக்கத்திலே, எங்களை பாட்டிலே பக்கத்திலே வைத்துக் கொண்டு இவர்கள் ஆட்சி நடத்துவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் பாட்டில பகுத்தறிவை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த 250 வகையான பாட்டில இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் விற்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கி ஒரு மருந்து கடைக்கு போகிறீ அப்படின்னா சில மருந்துகள் வந்து வெளியிலேயே வச்சுருப்பாங்க, அட்டைப்பெட்டியில் வச்சு கொடுத்துருவாங்க. சில மருந்துகளை வந்து கூலிங்காக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா கூலிங்கில் இருந்து அந்த மருந்து அதில் தான் இருக்கணும், அதிலேருந்து கொடுத்தா தான் இல்லைன்னு கெட்டுப்போகும். அதே போல் இந்த 7ஆம் தேதி விலையை உயர்த்த முன்பு தமிழ்நாடு முழுவதும் இருந்து டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே கூலிங் இல்லாமல் கொடுக்குறாங்கண்ணே கூலிங் இல்லை, அதாவது அந்த பாட்டில்லையே எம்ஆர்பி விலைக்கு போட்டுட்டு கீழே பீர் இந்த வகைகள் சில மதுபான வகையிலே சில இது கூல் செர்வுன்னு போட்டிருப்பாங்க. கூல் செர்வுனா கூலிங்கோட தான் செர்வ் பண்ணணும், சேவை பண்ணணும் அப்படின்னு உற்பத்தி பண்ணுற மதுபான ஆலைகளே இல்லையே டே நீ இப்படி தாண்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே இவங்க விலையை வச்சு விற்கிறார்கள் இருந்தா அப்போ அதில் பகுத்தறிவு வேணுமா வேண்டாமா? இப்போ இந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஏறின அந்த விலையினால தமிழ்நாடு முழுக்க இருக்க மதுப்பிரிகள் அவங்களோட எதிர்ப்பு எந்த மாதிரி காட்டிட்டு வராங்க? ஏன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல, ஃபோனு அதாவது அண்ணா இந்த மாதிரி விலையை உயர்த்திட்டார்கள்னு மிகுந்த கனத்த இதயத்தோடு தான் நான் கண்டன குரலை வந்து நான் தெரிவித்தேன் அன்னைக்கு 7ஆம் தேதி. அப்போ அவங்க எல்லாம் வந்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கடுமையான, ஏன்னா கட்சிகளுக்கு வந்து கட்டடம் கெட்டுனா தான் அங்கே கிளை, எங்களுக்கு கடைகளே கிளை,
5400 கடை இருக்கு 6400 கடை இருந்தது. இன்னைக்கு 1000 கடை மூடிட்டோம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியர் சொன்னாங்க. இன்னைக்கு 5400 கடைகளே எங்களுக்கு கிளைகளாக மாறிவிட்டது, பார்களே எங்களுக்கு அரசியல் பயிற்சி பட்டறையாக மாற்றிவிட்டோம். அதனால அண்ணா என்ன பண்றதுன்னா, ஏன்னா கிளைகளில் வந்து கோட்டு பிரியாணி வாங்கி கொடுத்துதான் இவர்கள் கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால் இங்கே இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். 12 மணிக்கு அண்ணன் இந்த மாதிரி விலையை உயர்த்தி விட்டார், திடீரென்று உயர்த்தி விட்டார்கள். நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அப்போ ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், அமைதிகாரங்கள் பொறுமையாக நாம் அமைச்சர் பெருமக்களிடம் நாம் எடுத்து கூறி முறையாக 34,000 கோடி இன்னைக்கு அரசு ஒவ்வொரு இந்த சென்ற ஆண்டு ஆட்சியில் இருந்தவர்கள் இன்று இருக்கின்றவர்களுடைய வரலாறை நீங்கள் பட்ஜெட் அவர்கள் போட்டபொழுது எடுத்து பார்த்தால் வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. மதுவிலக்குத்துறைக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. அது எதுக்குன்னா, கள்ளச்சாராயத்தை கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாராயத்தை காட்சிய காவல்துறை கைது செய்தால், கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாராயத்தை காட்சியவர்களை காவல்துறை கைது செய்து அங்கே கைது செய்து கைதியாக்கி அங்கே சிறையில் அடைத்து ஒரு ஓராண்டோ ஈராண்டோ அவர் தண்டனை பெற்றுவிட்டு திரும்ப அவர்கள் விடுதலையான பின்பு அவர்கள் வெளியிலே வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஆடு கோழி வளர்ப்பதற்கும் ஒரு பெட்டி கடை வச்சு பிழைப்பதற்கும் மறுவாழ்விற்கு அங்கே நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாரம் காய்ச்சிறவர்களுக்கே மறுவாழ்வுக்கு நிதி 5 கோடி ஒதுக்கிறார். கவர்மெண்டே நடத்துகின்ற இந்த டாஸ்மார்க் மதுவின் மூலம் 34,000 கோடி வருமானம் வருகிறதே, அதில் 1% 34 கோடி ஒதுக்கி மாவட்டம் வாரியாக குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறந்தால் அந்த குடியிலிருந்து மீள நினைப்பவர்கள், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறந்து இலவசமாக திறந்து, அரசு இலவசம் கிடையாது, நாங்கள் கொடுத்த காசுல நீ திறந்தா அதில் அந்த இந்த மதுவை வாழ இது வேண்டாம், என் உடல் கெட்டு போயிட்டு குடும்பத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீள்வதற்கு நாதி கிடையாது. இன்னைக்கு தனியார் டிஎடிக்ஷன் சென்டர் குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் வைத்துக்கொண்டு அங்கே இருட்டு அறைக்குள்ள முரட்டு குத்து குத்தி மாசைக்கு 10,000 ரூபாய் பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அரசாங்கத்துக்கு குடும்பத்துக்கு கொடுத்து அங்க நிம்மதினா குடும்பத்திலே நிம்மதி இல்லை. சரி, கோட்டையில் அவங்களுக்கு கஜனாக்கு கோட்டைக்குள்ள ஆள்பவர்களுக்கு நிதி கொடுத்தா 34,000 கோடி கொடுத்தும் எங்களுக்கு அங்கேயும் நிம்மதி இல்லை, குடும்பத்திலேயும் நிம்மதி இல்லை, கோட்டையிலேயும் நிம்மதி இல்லை. அங்கே 5 லட்சம் கோடிங்க இங்கே இங்கே வீட்டில் வந்து அந்த கடை அரிசி வாங்கின கடை இருக்குது, பருப்பு வாங்கின கடை இருக்குன்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் எங்களுடைய உழைப்பெல்லாம் வீணாகி கொண்டிருக்கின்ற ஒரு வேதனையில் தான் பொறுங்க அப்படின்னு சொன்னால், 7ஆம் தேதி எத்தனையோ விலை உயர்த்தினாலும் கனத்த இதயத்தோடு கண்ணியமாக ஒரு அசம்பாவிதம் நடந்ததுண்டா? எல்லா டாஸ்மாக் கடையிலும் பாருங்கள், எங்கேயாவது விலை உயர்த்தினதுக்காக கேட்டிருக்கிறாங்களே ஒழிய மித்தபடி எந்தவித அசம்பாவிதமும் எதுவுமே கிடையாது. அவ்வளவு அமைதியாக கண்ணியமாக மதுப்பிரியாக அடிமையாகிவிட்டாலும் கூட கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலேயே வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே ஒரு கண்ணியமான முடிவை, நல்ல ஒரு மதுபோதை மறுவாழ்வு மையங்கள் திறக்கப்பட வேண்டும், ஜாதி ரீதியாக தமிழ்நாட்டிலே இனிமேல் கணக்கெடுக்கக்கூடாது, 47 வகையான மதுவிலிருந்து 250 வகையான மது வகைகளை கொடுத்ததுனால் எந்த சரக்கு குடிச்சு எப்படி சாகிறான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு கூலி வேலை வாய்க்கிற கூலை குடிச்சிட்டு போயிருப்பான், இல்லை குடிக்காமல் போயிருப்பான், அந்த உடல் உழைப்பில் அவன் எதை குடிச்சு எப்படி செத்தான்னு தெரியல. ஆக இதில் வந்து ஒரு பிஸ்கெட்டுன்னா உங்களுக்கு கிரீன் பிஸ்கெட் இருக்குது, அந்த ஒரு சாக்லேட்டு டேஸ்ட்டு மேங்கோ டேஸ்ட்டு எல்லாம் இருக்கும், அதில் விட்டமின்ஸ் இருக்கும். இந்த 200 இந்த கள்ளச்சாரம் என்ற ஒன்றை ஒழிப்பதற்காகவே இவர்கள் 250 வகையான சரக்கை நீங்கள் இவர்கள் அறிமுகப்படுத்தினாலும் அதில் விட்டமின் ஏ இருக்கா, பி இருக்கா, சி இருக்கா, விட்டமின் 12 இருக்கா, ஒன்றும் கிடையாது. அப்போ எதுக்கு இத்தனை வகை? எம்ஜிஆர் கடாமார்க்கு சாராயம் அறிமுகப்படுத்தினார், அதே கலைஞர் வந்து 1987-89 ஆட்சியை விட்டு கலைக்கப்படுகின்ற பொழுது அவர் பாக்கெட் சாராயம், வாட்டர் பாக்கெட் முன்ன வந்து அந்த மாதிரி பாக்கெட் சாராயம் அறிமுகப்படுத்தினார், அதோட நின்றுகிட்டார். இன்னைக்கு 2003 அறிமுகப்படுத்தி இன்னைக்கு 250 வகையான சரக்கு அறிமுகப்படுத்திட்டு இதில் எப்படி சாகுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்கின்ற பொழுது அந்த வேதனையில தான் உங்கள்கிட்ட பேசிட்டு. சார், இப்போ பீருக்கு 20 ரூபா, குவாட்டருக்கு 10 ரூபா, மேனைக்கு ஒரு ஃபுல்லுக்கு 50 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்களே. ஸோ இந்த விலையேற்றம் அப்படின்றது வந்து இனி வரும் காலங்களில் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை கூடிக்கிட்டே தான் போகுமா? அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துருங்க? அதாவது விலையை உயர்த்துவது நான் சொல்கிறேன், அதாவது எல்லா பேரும் சொன்னால் மது பழக்கம் இல்லாதவர்கள் விலையை உயர்த்து, அதாவது 130 ரூபா சரக்கு குவாட்டருக்கு 10, ஆஃபுக்கு 20, ஃபுல்லுக்கு 40 ஏற்றுங்க, இன்னும் 500 ரூபா ஏற்றுங்க, 1000 ரூபா ஏற்றுங்கன்னு இன்றைக்கி ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அறியாமையினுடைய வெளிப்பாடு. விலையை உயர்த்தி விலையை உயர்த்துங்கள் அப்படின்னா, விலையை உயர்த்தி இருந்தால் விலையை நீங்கள் உயர்த்தி இதுவரை உயர்த்தியதிலே 61.4% பேர் டாஸ்மார்க் மது பிரிவில் வளர்வதற்கு
எப்படி இந்த அளவு வளர்ந்தாங்க? நீங்க விலையை உயர்த்தினால் இந்நேரம் மதுவை கட்டுப்படுத்தி இருக்கணும்ல. இந்த விலையை உயர்த்தி இருக்கிறோம் நாங்க, இனிமேல் வந்து மது விற்பனை குறைஞ்சிருக்கும்னு ஒரு வரலாறு சொல்லியிருக்கணும், ஒரு புள்ளிவரத்தை சொல்லணும்ல. அது இல்லையே. ஆக இவர்கள் அதை தான் இன்னைக்கு சொல்றாங்க. இந்த பஞ்சாப் வெற்றியிலே இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ளது, மதுவுக்கு டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் விலையேற்றுவதை இனிமேல் விலை ஏற்ற முடியாது. இதுதான் இந்த இந்தியா கிளிட்ஸினுடைய கடைசி பேட்டியாகத்தான் இருக்கும். இந்த வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பாட்டில் சம்பந்தமாக பட்ஜெட்டிலே பேசுவார்கள். அப்படி பேசவில்லை பாட்டிலுக்கு மேலே அடுத்து நான் சவால் விடுகிறேன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. முடிந்தால் நீ அடுத்து போன பிப்ரவரியில 2020 பிப்ரவரி 7 பழனிசாமி அவர்கள் விலையை உயர்த்தினார்கள், மே மாதம் விலையை உயர்த்தினார்கள். அடுத்து இவர் விலையை ஏற்றினால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடு அரசியல் மாற்றம், நிச்சயமாக அந்த மதுப்பிரியர்களால் தான் மக்களவையிலே மாற்றம் உருவாகும். ஆகவே இவர்கள் இனி இத்தோடு இவர்கள் மதுக்கடைகள் மதுவினால் பாதிக்கப்பட்டு விதவைகளான பெண்கள், அதான் சொன்ன ஜாதி ரீதியாக நீ தமிழ்நாட்டிலே கணக்கெடுப்பு கூடாது, சரக்கு ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை கணக்கெடுத்து அதிலே மதுவினால் விதவைகளான பெண்கள், அனதையாக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட வேண்டும், அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும், குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் 234 தொழிலும் திறக்கப்பட வேண்டும். இதை செய்யாமல் இவர் விலையை உயர்த்தினால் திராவிட கட்சிகளுக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது என்று இந்த நேரத்தில் சவால் விடுகிறேன். மதுபானங்களை உற்பத்தி செய்தால் நாங்கள் வரியை பெறுவோம், அதில்தான் எங்களால் ஆட்சியை நடத்த முடியும் என்று சொல்லி கடைகளை திறந்தா அது என்ன ஆடு மாடு குடிக்கிறதுக்கா நீ திறந்து வச்சிருக்கிற? நல்ல தண்ணியில நீ உற்பத்தி செஞ்சு ஆடு மாடு அதை போட்டிருக்கா? பூச்சி மருந்து இருக்கு விக்கி அதை குடிக்க வேண்டியதானே பெரிய அறிவாளிய கேள்வி கேட்கிறான். பூச்சிக்கு தாண்டா அது மருந்து, பூச்சிக்கு தாண்டா அது மருந்து, அது பூச்சி அது பூச்சி சாப்பிட வேண்டியது. மது நல்ல தண்ணியில மண்ணின் வளத்தை இந்த கெடுக்கக்கூடிய அந்த மனித இனத்தை அழிக்கக்கூடிய அந்த மதுவை நீ தயார் செய்து அதே ஒரு ஆட்சியாளர்கள் ஏன் இந்த தமிழ் மண்ணில் வந்து தந்த பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த மண்ணு, ஒரு துளி மதுவாடை இல்லாமல் ஆட்சி செய்த மண்ணு இந்த மண்ணு, குமாரசாமி ராஜா, நம்ம ராமசாமி ரெட்டியார், அறிஞர் அண்ணா கடைசியில் என்ன சொன்னார், இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் இந்த வந்து குஸ்ரோயி கையிலே வெண்ணையை வைத்து அதை வாங்குவதற்கு நக்குவதற்கு சமம் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணாவுடைய தம்பிகள் இன்னைக்கு அதையெல்லாம் மறந்து ஒரு கேவலமான ஒரு மட்டமான மதுபான ஆலைகளை திறந்து வைத்து கடையை திறந்து வைக்கிறோம், நீ ஏன் குடிக்கிறாய் என்று இவர்கள் இந்த வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் அவருடைய அள்ளக்கைகளை வைத்துக் கொண்டு அறிக்கை விடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆக இது தந்தை பெரியார் மணி, இனிமேல் நீ தெளிவாகிக் கொள்ளுங்கள், நாங்கள் தெளிவாக இருக்கோம். நீங்கள் நடித்தால் அதை விட 4 மடங்கு நாங்கள் நடிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம், நாட்டை ஆள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த மது பிரியர்களோட நலன்கள் காக்க உங்ககிட்ட நிறைய கோரிக்கைகள் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க? அதான் அதான் சொன்னேன், உடனடியாக குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த கோயில் பக்கத்தில் கடையை வச்சிருக்கிறது, பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வைக்கிறது, சென்ட்ரலில் இருந்து போகக்கூடிய திருத்தணி வரைக்கும் கும்பகோணம் வரைக்கும் போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை இறங்கின உடனே கடையை வைக்க டாஸ்மாக் கடையை திறந்து வைக்கிறது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சுக்கிறது, இந்த வேலையெல்லாம் இன்னும் இருக்கக்கூடாது. உடனடியாக பாரடைஸ் சிட்டி, இன்னைக்கு இந்திய பிரதமர் மோடிஜியினுடைய ஆலோசனையின் பேரில் ஸ்மார்ட் சிட்டின்னு திறந்தாங்க. ஸ்மார்ட் சிட்டியை நல்லா இருந்த ஸ்மார்ட் சிட்டியை ஸ்மார்ட் சிட்டி ஆக்கிட்டாங்க. அந்த வகையில் நிதி ஒதுக்குகின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வருங்கால சந்ததிகளை இளைஞர்களை பாதிக்கக்கூடிய இந்த கடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு எப்படி இந்திய ஆட்சியாளர்கள் எப்படி சுமார் சிட்டியை கொண்டு வந்தார்களோ அதே போல டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் பகுத்தறிவு பூமியில் நம்ம பகுத்து தான் இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கணும், தொலைநோக்கு பார்வை வேணும். அந்த மதுப்பிரியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பாரடைஸ் சிட்டி உல்லாச நகரம் தனியாக உருவாக்கப்பட வேண்டும். சுமார்ட் சிட்டியை சுமார்ட் சிட்டி ஆக்கின அதில் வந்து நிதியை போட்டு சுமார்ட் சிட்டி ஆக்கினதற்கு இந்த பாட்டிலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து மீள முடியாதவர்களுக்கு தனியாக பாரடைஸ் சிட்டியை உருவாக்கி அங்கே டாக்டர்களை நியமித்து உள்ள இங்கிருந்து போகிறோம் அப்படின்னா செக் பண்ணி ஐயா நீ வந்து உங்க நீ கண்டம்டு கேஸ் உனக்கு இன்னுமே உடம்பு தாங்காது, நீ 10 வருஷம் 20 வருஷம் இந்த கடந்த 55 ஆண்டுகாலம் 2003 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகாலம் நீ தண்ணி அடிச்சிருக்கிற, அதனால் உன் உடம்பு தாங்காதுன்னு சொல்லி அங்கேயே செக் பண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்க. அதுக்கு மேலே உன்னால் குடிக்கணும், ரொம்ப முடியலை, மன உளைச்சல், உள்ள நோய் தீராத நோய், என்னால் நிம்மதியாக இருக்க முடியலைங்கிறவர்களுக்கு உள்ளே போய்
குடிக்கலாம். அங்கே குடிச்சிட்டு அங்கேயே தான் அந்த போதை தெளிகிற வரைக்கும் டாஸ்மார்க்கு மது போதை தெளிகிற வரைக்கும் அங்கே இருந்தவுடனே வெளியில் டாக்டர் செக் பண்ணி அங்கேயே இலவசமாக அங்கே போக்குவரத்து வைத்து அவர்கள் இருப்பிடத்துக்கு சென்றால் இந்த வருங்கால இளைஞர்கள் 20 வயது வரை இல்லறம் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இனிமேல் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் இளைஞர்களாக இருக்கக்கூடிய 20 வயது இளைஞர்கள் வரை அந்த குடும்பத்தை தாய் தகப்பன் வந்து பாதுகாக்க வேண்டும். 20 வயதிற்கு மேல் 40 வயது வரை நாடு பாதுகாக்க வேண்டும். 20 வயது வரை இல்லறத்தால் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லறத்தால் அவர்களால் பாதுகாக்கப்பட வேண்டும். 20-40 வயது வரைக்கும் தமிழ்நாடு அந்த நாட்டுடைய அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். 40 வயதுக்கு மேல் அந்த நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கெல்லாம் அங்கே பேரடிச்சிட்டு எல்லாமே 40 வயதுக்கு மேலே அவன் 6 அறிவு படைச்சு அவன் திருந்தலை, நாய்க்குணம் வரதுக்கு முன்னாடி அவன் திருந்தலைன்னு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அவனை அப்படியே கொண்டு போய் பேரடிச்சிட்டியில் போய் அவன் வாழ்க்கையை வந்து அவன் என்ஜாய் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி. இதுதான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் தொடர்ந்து 2017 இருந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். நாங்கள் சாத்தூர் மாநாட்டிலே போடுகின்றதிலே பாரடைஸ் சிட்டிக்கும் தீர்மானம் போடுவோம். இந்த வருங்கால இளைஞர்கள் சமுதாயம் அந்த 20 வயதிலிருந்து 40 வயது வரைக்கு குடும்பத்தார் பாதுகாக்க வேண்டும், 40 வரை நாடு பாதுகாக்க வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக இது புறையோடி போய்விட்டது. 61.4% பேர் இன்னைக்கு டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள். 8 கோடி தமிழ்நாட்டு ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 4.5 கோடி 5 கோடி பேர் மதுவுக்கு அடிமையாகி அங்கே இருக்கிறதுனால இவர்களுக்கெல்லாம் தீர்வு என்று சொன்னால் அது 22 மாநகராட்சிகளிலும் பேரடை சிட்டி உருவாக்கப்பட வேண்டும். அதுவரை இந்த அதாவது தொலைநோக்கோடு சில நடவடிக்கைகள் எடுக்காத வரை டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் கண்ட இடங்களில் படுத்து அதாவது குடித்துவிட்டு கண்ட இடங்களில் படுக்காமல் இருப்பதற்கு படுத்து கிடந்தாலும் மது குடித்தாலும் மானத்தோடு வாழ்ந்திட டவுசர் மாடல் உள்ளாடைகளே அணிய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நான் வலியுறுத்தி வருகிறேன். அதனால இது எல்லாமே எங்களுடைய தொடர்ச்சியான பல ஆண்டுகளாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கொள்கைகள் கோரிக்கைகளாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அவங்களுடைய அந்த இடைவிடாத அந்த டைட்டான பிசி ஷெட்லையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.